ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கும். வெல்கம் டு நூரல் மினி கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பன்னீர் வச்சு சூப்பரான பச்சை பட்டாணியும் பன்னீரும் வச்சு ஒரு மசாலா பண்ண போகிறோம். இந்த பன்னீர் வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது தான். இது ஆவின் பால் இருக்கு இல்லையா, அது ஒரு 1.5 லிட்டரில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா திக்காக சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பன்னீரோடைய வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்ற வீடியோ நான் போடுறேன், இதை ரொம்ப சீக்கிரமாக நான் போடுறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணி நீங்களே வீட்டிலையே நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பச்சை பட்டாணி இருக்கும், ஒரு 50 கிராம் நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து மசாலாவுக்கு வந்து 2 தக்காளி, 2 பல்லாரி. இதை வந்து நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்சுட்டு இதை வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சையாக அரைச்சோம்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது, அதனால் வந்து கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளியும், கொஞ்சம் லேசாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. 1-2 செகண்ட் வதங்கினா போதும், தக்காளி நல்லா மசிஞ்சிரும், வெங்காயம் ஓரளவுக்கு வெந்திருக்கும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இப்போ இதிலே பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து 1-5 நிமிஷம் தண்ணி ஊற்றி வேக போட்டுக்கலாம். தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் 1-6-7 வந்து முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, வதக்கின வெங்காயம் தக்காளியோட முந்திரி பருப்பை போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் வந்து 4 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1 சின்ன பல்லாரி அளவு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 கையளவு வந்து புதினா மட்டும் போடுங்க, வேறு எதுவும் போடக்கூடாது, புதினா மட்டும்தான் போடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினையும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சள்தூள், அப்புறம் 1 முழு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இது எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லையா இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, அதை நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஊற்றிக்கலாம், வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ வெங்காயம் தக்காளி மட்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுத நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றினதுக்கப்புறம் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுருங்க, ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வந்து வதக்கியிருக்கோம், அதனால் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ இது நல்லா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா திக்காக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ தான் நம்ம வந்து கரம் மசாலா பொடி இருக்கு இல்லையா அது 1 ஸ்பூன் போடணும், நீங்கள் இந்த ஸ்டேஜில் தான் போடணும், நல்லா வாசமாக இருக்கும், முன்னாடி போடக்கூடாது. 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுட்டு இதில் வந்து சீனி இருக்கு இல்லையா அது சர்க்கரை அது வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சீனி போடுங்க, இது ஒரு மாதிரி தகட்டெல்லாம் நினைக்காதீங்க, சீனி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து தனியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது நல்ல கிரேவி வந்து 1/4 முக்கால் பதத்து வந்தோடனையும் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பட்டாணி, அதை வந்து அந்த தண்ணியோடு ஊற்றிக்கணும், தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ பட்டாணியும் போட்டுட்டு 1 கொதி வந்தோடனே நம்ம பன்னீர் இருக்கு இல்லையா அந்த பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணியும் போடலாம், இல்லை நார்மலாக அப்படியே நான் போட்டுக்கிறேன், நான் ஃப்ரை பண்ணலை. இப்போ நான் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு நல்ல சிம்லேயே வச்சுருங்க, அடுப்பை வந்து ஃபுல்லாக வைக்க வேணாம் நல்ல, ஏன்னா நம்ம வெங்காய தக்காளி ஏற்கனவே வதக்கி தானே அரைச்சிருக்கோம், அதனால் உங்களுக்கு பச்சை வடைலாம் அடிக்காது. நல்ல சிம்மில் போட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். 1-5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. உங்களுக்கு சூப்பரான பட்டாணியும் பன்னீரும் மசாலா சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து அதாவது நம்ம பட்டர் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம். நான் இந்த ஃப்ளேவரே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து சப்பாத்தி, நான், புரோட்டா இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து பூரிக்கு வச்சு சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நூரல்ஸ் மினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.